எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பாக்க போறது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் திடீர்னு ஆர்பிஐ கவர்னரோட ரிசிக்னேஷன் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் நிச்சயமா ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சரிவு வந்து அதுக்கப்புறமா வந்து புதுசா ஒரு ஆர்பிஐ கவர்னர் வந்த உடனேயே ஓகே இவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண பங்குகள் வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவா கொண்டு போனது எல்லாமே நம்ம ரீசன் டேஸாக பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா நேத்து வந்த அதாவது வெ வியாழக்கிழமை வந்த அந்த ஃபெட் ரிசல்ட்டு கண்டிப்பாக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பங்கு சந்தையில் ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு ஸோ நேத்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து இருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் லோ போனதை நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறமா நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம டிசம்பர் மாசத்தோட டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் நிறைய டேட்டாஸ் வரப்போகுது அதை பேஸ் பண்ணி நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நாம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது மாதிரி அடுத்து என்னென்ன விஷயங்கள் இப்ப டிசம்பர் மந்த் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒன் வீக் இருக்கு இந்த ஒன் வீக்ல கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கும் அடுத்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமான கம்பெனிங்களோட ரிசல்ட்ஸ் ஸோ இனி வந்து அடுத்த ஜான்வரி மந்த்லேருந்து இருந்து நமக்கு ஒவ்வொரு கம்பெனியோட காலாண்டு ரிசல்ட் வரும் அதை பேஸ் பண்ணி அந்த பங்கு சந்தையில அந்த பங்குச்சந்தையிலும் சரி பங்குகள்லயும் சரி நிறைய இம்பேக்ட் இருக்கும் கூடவே குளோபல் குளோபலை பேஸ் பண்ணி அந்த பங்குகள்லையும் நிஃப்டியும் சென்செக்ஸும் மாற்றங்கள் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிலையில நாம் எப்படிலாம் ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை பேஸ் பண்ணி என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் சும்மா பேசிக்காக பார்க்கலாம் இது என்னோட நான் படித்ததை என் கண்ணோட்டத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் இப்படி இம்பாக்ட் பண்ணலாம் இந்த விஷயம் இந்த பங்குக்கு இந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பகிர்ந்துக்கோங்க அது எனக்கும் சரி நம்ம சரி ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் இப்ப நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரிசல்ட் ஸோ நாம் வந்து போன தடவை கியூ டு ரிசல்ட் எப்படி வந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனியோட கியூ டு ரிசல்ட்டு நல்லா இருந்திருக்கும் அவங்க வந்து அந்த மூணு மாசத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த டேட்டா போஸ்ட் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கும் ஸோ அதோட இம்பாக்ட் அடுத்த நாள் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பங்கு நடந்திருக்கும் எப்படின்னா நிஃப்டி வந்து இப்போ பாசிட்டிவாக இன்னைக்கு வந்து குளோபல் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த நாள் நிஃப்ட் அதோட இம்பேக்ட் வந்து குளோபல் நம்மளுடைய நிஃப்டி பங்குச்சந்தை வந்து தொடங்கி தொடங்கியிருக்கு அப்படின்னா சப்போஸ் அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் நெகட்டிவா இருந்தாலும் ட்ரெண்டு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பங்கு மூவ் ஆயிருக்கும் இதை நாம அனுபவபூர்வமா பார்த்தோம் அடுத்த விஷயம் அந்த ஸ்டாக்கோட கியூ டு ரிசல்ட் குட்டாக வந்து ட்ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு அந்த கம்பெனியோட கரண்ட் அதாவது செப்டம்பர் மாசம் கியூ ரிசல்ட் அக்டோபர் மாசம் தான் கியூ டூ ரிசல்ட்டு மிடில் வந்திருக்கு அதுவும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு அடுத்த நாள் அந்த பங்கோட விலை ஏறி இருக்கும் அதாவது ட்ரெண்டு பாசிட்டிவா இருந்திருக்கும் ஸ்டாக்கோட ரிசல்ட்டும் வந்து இருக்கும் ஆனால் அந்த பங்கு இறங்கி இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா அந்த பங்கு நமக்கு வந்து தற்சமயம் வந்து நல்லா செயல்படலை தற்சமயம் அக்டோபர் மாசத்துல அந்த பங்கோட அந்த கம்பெனி வந்து பெரிய பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கல கியூ டூ ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இந்த மாதிரி நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது கியூ டூ ரிசல்ட் வந்து நெகட்டிவா வந்து ட்ரெண்ட் பாசிட்டிவா இருந்து அந்த ஸ்டாக் பாசிட்டிவா போச்சு கியூ டூ ரிசல்ட் வந்து நெகட்டிவா இருந்து ட்ரெண்ட் நெகட்டிவா இருந்து தற்சமய அந்த பங்கு நல் அந்த கம்பெனி நல்லா செயல்படும் அந்த பங்கு பாசிட்டிவா போச்சு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டால நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு பார்த்துருக்கோம் அதாவது அக்டோபர் மாசம் வந்த ஒவ்வொரு கம்பெனியோட கியூ டூ ரிசல்ட்டையும் நம்ம வீக்லி வீக்லி அனலைஸ் பண்ணி அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்ல ஈக்விட்டி அப்படிங்கிறதுல அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணவங்க அதை பார்த்து பாத்துக்கோங்க இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதெல்லாம் நாம கியூ த்ரீ ரிசல்ட்டுக்கு முன்னாடி மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பங்கின் ஒரு கம்பெனியோட கியூ த்ரீ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா அது எந்த மாதிரி அந்த பங்குல இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத நாம கம்பல்சரி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க அதை பொறுத்து தான் அந்த பங்கு எப்படி செயல்படும் ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்றவங்க அதை மைண்ட்ல வச்சுக்கலாம் லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றவங்க போன வருஷம் எப்படி நடந்தது ஸோ போன வருஷம் வந்த ரிசல்ட்டுக்கும் இந்த வருஷம் வந்த ரிசல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு கம்பெனில நாம வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு ஒரு வீடியோ பார்க்கும்போது இதை இத பத்தி தான் பார்த்திருந்தோம் ஒரு கம்பெனில நாம ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒன் லேக்கை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க தான் முக்கியம் அவங்க தன்னோட கடன் அடைக்க போறாங்களா இல்லை புதுசாக வந்து இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லை ஆரம்பிச்ச கம்பெனி நடந்துகிட்டு இருக்கிற கம்பெனியை எப்படி மேம்படுத்த போகிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த இடத்துலையும் நான் அதை தான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ கியூ த்ரீ ரிசல்ட்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத கவனிச்சு அந்த பங்கை நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஃபண்டமெண்டலாக அந்த பங்கை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேதர் பண்ணி அதுக்கப்புறமா ஷார்ட் டேர்ம்கோ லாங் டேர்ம்கோ லாங் டேர்ம்கோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நாடாளுமன்றம் வர தேர்தல் வரப்போகுது ஸோ நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு தனி விஷயம் அதை வந்து நீங்கள் இந்த கியூ த்ரீ ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க கியூ த்ரீ ரிசல்ட் வரப்போகுது ஜனவரி மாதம் ஒவ்வொரு நாளும் அப்பப்போ நடக்கிற இந்த க்ளோபல் டேட்டா குளோபல் நியூஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கூடுதலாக அந்த கம்பெனியை பற்றின டேட்டா மார்க்கெட்டுக்கு முன்னாடி வருதா மார்க்கெட்டுக்கு அப்புறம் வருதா இல்லை ட்ரேடிங்க்கு மிடில் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அந்த ரிசல்ட் எப்படியும் பக் பண்ண போகுது அந்த ரிசல்ட் வந்து தடப்பு அதாவது டிசம்பர் வரைக்கும் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த மூணு மாசத்துல பாசிட்டிவா இருந்தாலும் ஜனவரி மாதம் எப்படி இருக்கு கம்பெனி நல்லா செயல்பட்டுட்டிருக்கா போன வருஷம் இந்த கம்பெனி எப்படி நடந்தது ஸோ இந்த குவாட்டர்ல பாசிட்டிவா இருந்தாலும் இப்போ தற்சமயம் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் கொண்டு கொடுத்துட்ருக்காங்களா அது பாசிட்டிவா போறதுக்கான காரணங்கள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபண்டமெண்டலா இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ முக்கியமா அவங்க சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா காலாண்டு முடிவில் வெளியிடப்படும் மதிப்பீடுகள் காலாண்டு செயல்பாட்டின் பேட்டர்ன்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா நம்ம டே பை டே வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதம் அக்டோபர் நமக்கு வந்து இப்ப டிசம்பர் மாசம் இப்ப வரைக்குமே வந்து எஃப்ஐல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுத்தோரு கோடிக்கு மேல சேல் பண்ணிருக்காங்க டிஐஐ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடிக்கு மேல சேல் பண்ணிருக்காங்க ஸோ போன மாசம் நவம்பர் நமக்கு ஒரு நல்ல மாசம்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடந்து நம்மளுடைய மார்க்கெட்டையும் ஏற்றி கொண்டு போச்சு அட் த சேம் டைம் நம்மளை நம்பி எஃப் வந்து ஒரு நாலாயிரத்தி கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாங்க அதே மாதிரி டிஏலையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆனா அக்டோபர் மாசத்துல ஒரு ஒரு வரல ஒரு மார்க்கபிளான அமௌண்ட் இருபத்தொன்பது கோடிக்கு மேலேயே வந்து சேல் பண்ணாங்க அதுவும் நம்ம கவனிச்ச விஷயம் தான் இதை வந்து கம்பல்சரி கவனிக்க சொல்றாங்க அதாவது எஃப்ஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடந்த ரெண்டு மாதங்களாவே தங்களோட முதலீட்ட வந்து திரும்ப பெறுகிறார்களவே இருக்கிறாங்க அவர்கள் வந்து பங்குகளிலிருந்து கடன் சார்ந்த திட்டங்களுக்கு மாறும் பொழுது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களே வாங்குபவர்களாக இருந்து வருகின்றனர் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு வலுவாக தொடரும் போக்கே தற்போது காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தோட அடிப்படையில அப்புறம் கடந்த கால வரலாற்று போன பாஸ்ட் ஹிஸ்டரி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து எந்த கால கட்டத்திலுமே நல்ல நிலையில செயல்படும் பங்குகளா பார்த்து முதலீடு செய்யுங்கன்னு சொல்றாங்க சோ அரசியல் சூழல்கள் வந்து எதையும் முதலீட்டாளர்கள் நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அதை நம்ம லைவாவே பார்க்கலாம் அஞ்சு மாநில தேர்தல் நிச்சயமா பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்க போதா அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்த ஒன்று தான் அதே மாதிரி மாநில முடிவு தேர்தல் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து மார்க்கெட்டில் பெரிய டவுன் வரல குளோபல் சப்போர்ட் பண்ணது புதிய கவர்னர் வந்து வரப்போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்தது இறக்கம் போயிருந்தாலும் திரும்ப வந்து ஒரு நல்ல முந்நூத்தி முப்பத்தி பத்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூணுல இருந்து பத்தாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஹை போச்சு தொடர்ந்து அடுத்த நாளும் குளோபல் கியூஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணது உலகளாவியான சில முக்கியமான விஷயம் விஷயங்கள் தற்சமயம் இந்திய பொருளாதார நிலை இது எல்லாமே நம்மள அடுத்த கேண்டலுக்கு கொண்டு போனதை நம்ம பார்த்தோம் சோ தர் சந்தை வந்து தற்போது உள்ள நிலையில டெக்னிக்கலா பார்க்கும்போது நிஃப்டியின் நிப்டியின் ஏற்ற இறக்கமானது பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேருந்து பத்தாயிரத்தி நாலு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்கே பார்ப்போம் நம்ம செப்டம்பர் மாதம் பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே ஹை போயிருந்த இக்விட்டி மார்க்கெட் நமக்கு அக்டோபர் மாதம் பத்தாயிரத்தி நாலு வரைக்கும் லோ வந்துச்சு அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரீசன் டேஸ் ஹையாக இருக்குது ஸோ இதில் அவங்க சொல்கிற விஷயம் புதுசாக லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதினோராயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலை தாண்டி வந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை உடைத்து உயர வேண்டும் பதினோராயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு வரதை விட பதினோராயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே உயர்ந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டெக்னிக்கல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ அந்த டெக்னிக்கலை பேஸ் பண்ணி கூட நாம ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்துருக்கோம் அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க அதை பாருங்கள் இல்லை உங்களுக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தனியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் அதை பற்றி கூட கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து வந்து மூன்றாவது காலாண்டு முடிவுகளில் வந்து ஒரு கலவையான போக்கு காணப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் துறையில் விற்பனை எண்ணிக்கை குறையக்கூடும் வங்கி சாரா நிதி நிறுவன பங்குகளில் இதே போக்கு பிரதிபலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடி நிறுவன பங்குகளில் வளர்ச்சி நிலை காணப்படலாம் முதலீட்டாளர்களின் மனதில் காலாண்டு முடிவுகள் மற்றும் அரசியல் விளையாட்டுகள் குறித்த சிந்தனையும் இணைந்திருப்பதால் சந்தையின் ஏற்ற இறக்கம் அந்த வாலட்டாலிட்டி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேர்ந்தெடுத்த பங்குகளில் மட்டுமே முதலீடு செய்தால் காலாண்டு முடிவுகள் நமக்கு நிச்சயம் உதவக்கூடிய நிலையில் இருக்கும் சோ மூன்றாவது நிகழ்வில் கூறின மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களின் செயல்திறல் பொருளாதார அடிப்படைகள் மட்டுமே முதலீட்டாளர்களுக்கு தேவையானவையா தவிர மற்ற எதையும் பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க சோ அரசியல் சூழல்கள் குறித்து நாடாளுமன்ற தேர்தல் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம வரி பண்ணாம இருந்தா கூட சந்தை இறக்கத்துல இருக்கும்போது இருக்கும் நல்ல நிறுவன பங்குகளை பிரித்து முதலீடு செய்து சந்தை ஏற்றம் பெறும் பொழுது நல்ல பலனை பெறலாம் அப்படிங்கறதுதான் எக்ஸ்பர்ட் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் என்னோட கண்ணோட்டத்துல நான் நினைக்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் நாம் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பங் பங்கு வந்து நமக்கு ஒரு ஹை கொடுத்தது பன்னெண்டாம் தேதி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ஹை கொடுத்துருக்கு திரும்ப ஒரு பெரிய ஷார்ப் கேண்டல் டவுன் தான் இருந்தாலும் நாம வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ஏற்றம் ஃபர்ஸ்ட் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு டவுனு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் ஒரு டவுனு அப்புறம் திரும்ப ஒரு நல்ல ஏற்றம் ஒரு திரும்ப நல்ல ஒரு டவுனு திரும்ப ஒரு நல்ல ஏற்றம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு டவுனு இந்த டவுனு திங்கட்கிழமை சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவனித்து பிரதிபலித்து குளோபல் நம்மளுடைய ஆயில் ப்ரைஸ் அப்பப்போ நடக்கிற ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எல்லாம் மார்க்கெட்டை இப்படி கொண்டு போகுமா இல்லை இப்படி கொண்டு போகுமா அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிற இந்த ஏற்ற இறக்கங்கள் தொடருமா அப்படிங்கிறது பதினோராயிரத்தி நாற்பது அப்படிங்கிற நிலையை தாண்டி முடிவடைஞ்சாதான் நம்ம ஒரு டிசிஷனுக்கு வர முடியும்னு சொல்கிறாங்க பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஈக்குவிட்டி கமாடிட்டி கரன்சியில நீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் ப்ளட் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம ப்ரோக்கரேஜ் டீட்டெயில்ஸ் எதை பற்றி வேணாலும் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் அதை பற்றி எல்லாம் தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ